ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் கைதி படத்தோட ஹிட்டன் டீட்டெயில்ஸை பற்றி பார்க்க போகிறோம். கைதி அப்படிங்கிற அந்த வார்த்தையிலேருந்தே நம்ம டைரக்டர் வந்து நிறைய ஹிட்டன் டீட்டெயில்ஸ் வச்சுருப்பார். நம்மளை பொறுத்த வரையிலும் டெல்லி அப்படிங்கிற கேரக்டரில் உள்ள கார்த்தி மட்டும்தான் ஒரு ஆயுள் தண்டனை கைதியாக காமிச்சிருப்பாங்க. பட் அது மட்டும் இல்லாமல் அடைக்கலம் அப்படின்னு வர இந்த வில்லன் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கைதியாக இருப்பார். அப்புறம் காமாட்சி அப்படின்னு வர இந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா பிஜாய் அண்டு டில்லி இவங்ககிட்ட கைதியாக மாட்டிகிட்டு இருப்பார். அப்புறம் அந்த காலேஜ் பசங்க பார்த்திங்கன்னா ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் கேஸில் போலீஸ் ஸ்டேஷனில் கைதி மாதிரி மாட்டிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஐஜி கெஸ்ட் ஹவுஸில் இருக்கிற இந்த மொத்த போலீஸும் வில்லனுங்க பண்ண சூழ்ச்சியினால் கைதியாக மாட்டிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் அன்பு அப்படிங்கிற அந்த அடைக்கலத்தோட தம்பி பார்த்திங்கன்னா அந்த காலேஜ் பசங்கள்கிட்ட வந்து கைதி மாதிரி மாட்டிக்குவார். அது மட்டும் இல்லாமல் இந்த போலீஸ் இன்ஃபார்மராக இருக்கிற இவர் பார்த்திங்கன்னா பிஜாய் அண்ட் டில்லி இவங்க ரெண்டு பேர்ட்டையும் கைதியாக மாட்டிகிட்டு இருப்பார். ஸோ இந்த மாதிரி படத்தில் வர ஒவ்வொரு கேரக்டருமே வந்து யாரோ ஒருத்தங்கிட்ட மாட்டிக்கிட்டு ஒரு கைதி மாதிரி இருக்கிற மாதிரி வந்து இன்டெரக்டாக சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ படத்தில் இன்னொரு விஷயம், படம் வந்து ஒரே சிங்கிள் நைட்டில் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் அது எந்த டே எந்த டைமில் ஸ்டார்ட் ஆகி எந்த டைமில் முடியுது அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு டைரக்ட் ரெஃபரன்ஸும் இல்லை அப்படின்னாலும் படம் வந்து அரவுண்ட் 8 o'clock ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரியும் எண்டிங் டைம் வந்து எக்ஸாக்டாக இல்லைனாலும் ஒரு பிஃபோர் இயர்லி மார்னிங் முடிகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் அதுக்கான டைம் ரெஃபரன்ஸ் வந்து நிறைய சீன்ஸில் வந்து டைரெக்டாக காமிக்கலனாலும் இன்டைரக்டாக வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணியிருப்பாங்க. படத்தில் ஆச்சரியப்படுற மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா முன்னாடி பின்னாடி அப்படிங்கிற மாதிரி நிறைய சீன்ஸ் வச்சுருப்பாங்க. அதாவது ஸ்டார்டிங்கில் காமிச்ச ஏதோ ஒரு சீன்ஸை பின்னாடி கிளைமேக்ஸ்லேயோ இல்லை அதுக்கு முன்னாடி வர சீன்ஸில் வந்து பர்ஃபெக்டாக வந்து ரிலேட் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு படத்தோடைய வெரி ஃபஸ்ட் பிகினிங்கில் வர எந்த சீனில் பார்த்தீங்கன்னா டெல்லியோட பொண்ணு இந்த ட்ரெஸ்ஸை எடுத்து பார்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸில் படம் முடிகிறதுக்கு சில நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதே ட்ரெஸ்ஸை தான் அந்த பொண்ணு போட்டிருக்க மாதிரி பர்ஃபெக்டாக காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த சீனில் பார்த்திங்கன்னா கார்த்தியை வந்து அவரோட ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு பேக் மட்டும்தான் வச்சுருப்பார். இதை வந்து ஃபஸ்ட்டு சீனில் காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி படம் முடிஞ்சு கடைசியில் கிளைமேக்ஸ் எண்ட் கார்டு போடுறப்போ பார்த்திங்கன்னா அதே பேக்கை வந்து கார்த்தி கையில் வச்சுருக்க மாதிரி பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணியிருப்பாங்க. பிஜாய் அண்ட் டீம் வந்து இனிஷியலாக அடைக்கலம் அண்ட் டீமை வந்து அரெஸ்ட் பண்ணி அந்த ட்ரக்ஸை சீஸ் பண்ணி கொண்டு போய் சேஃப்கார்ட் பண்ணுறப்ப இந்த சீனில் பார்த்திங்கன்னா M134 அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் மேலே எழுதியிருக்கோம். இந்த M134 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஐஜிக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கப்போ சொல்லுவார் ஈவன் தே ஹேட் அ கேட்லிங் கன்ஸ் அப்படின்னு. ஸோ இதே ரெஃபரன்ஸை வந்து கிளைமேக்ஸில் அந்த நெப்போலியன்கிற கேரக்டர் அந்த யூசர் கைடு எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா M134 அப்படிங்கிறத வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணிடுவாங்க. இந்த சீனில் அந்த கான்ஸ்டபிள் காலேஜ் பசங்களை பற்றி சொல்லிகிட்டு இருக்கப்போ அவங்க வந்து தனியை போட்டுட்டு ரயில்வே ட்ராக்கில் வந்து சத்தமாக பாட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதுக்கு ரெஃபரன்ஸாக தான் பின்னாடி ஒரு மியூசிக் சிஸ்டம் வச்சுருப்பாங்க. இதே மியூசிக் சிஸ்டம் தான் பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த அடைக்கலம் வந்து அவர் ஸ்டேஷன்லேருந்து கத்தி வெளியில் பேசுகிறப்ப வெளியில் இருக்கவங்களுக்கு கேட்காமல் இருக்கிறத அவாய்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற மாதிரி வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சீனில் அந்த டோர்ஸ் எல்லாம் லாக் பண்ணி சப்போர்ட்டுக்காக பக்கத்தில் இருக்கிற பீரோ டேபிள் இது எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் வைக்கிறப்ப இந்த ஒரு கேரக்டர் பார்த்திங்கன்னா அந்த டேபிள் மேலே இருக்க சரக்கு பாட்டிலாம் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஸ்டெப்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஒரு இடத்துல வைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது வந்து இனிஷியலாக நடக்கிறப்ப பின்னாடி அன்பு வந்து இவங்ககிட்ட மாட்டினதுக்கப்புறம் இதே சேம் ரெட் கலர் கேரக்டர் ரெட் கலர் ஷர்ட் போட்டிருக்க கேரக்டர் பார்த்திங்கன்னா அதே சரக்கு பாட்டில் எடுத்து அன்பு அட்டாக் பண்ணுற மாதிரி பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு விஷயத்த மேபி நீங்கள் தேட்டரில் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். கார்த்தி வந்து ஃபுல்லாக பிரியாணி சாப்பிட்டுட்டு அவர் கையை மூந்து பார்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ வந்து அவரோட நெயில்ஸ் லெவல் பார்த்திங்கன்னா எந்த லெவலில் இருக்கோ அதே இதுதான் கிளைமேக்ஸில் ஒரு பொண்ணுகிட்ட வந்து கையெடுத்து கும்பிட்றப்பையும் வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணியிருப்பாங்க. இது கோயின்சிடென்ஸாக இல்லை பிளான்டு ஒன்றான்னு தெரில, பட் தேட்டரில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயமா இருந்துச்சு. இந்த சீனில் வந்து கார்த்தியை வந்து வில்லன் டீம் அட்டாக் பண்ணுறப்ப ஒரு சின்ன கிளாஸ் பீஸ் பறந்து வந்து கார்த்தியோட நெத்தியில் வந்து ஒரு காயம் ஏற்படுத்துகிற மாதிரி சிஜி பண்ணியிருப்பாங்க. இந்த சீனில் இது சிஜி தான் அப்படின்னாலும் இதுக்கு பின்னாடி வர சீனில் அந்த காயத்தோட மார்க் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுற மாதிரி பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவரைக்கும் நான் சொன்னது எல்லாமே வந்து ஒரு கண்டினியூவேஷனுக்கான டீட்டெயிலிங்காக இருக்கும். அதாவது முன்னாடி நடந்த ஏதோ ஒரு சீனை வந்து பர்ஃபெக்டாக வந்து பின்னாடி எப்போயோ வர சீன் கூட மேட்ச் பண்ணியிருக்கிற மாதிரி டீட்டெயிலிங். இதுக்கப்புறம் சில காமன் டீட்டெயிலிங்கை பற்றி பார்க்கலாம். இந்த சீன் வந்து படத்தில் ஜஸ்ட் ஒரு செகண்ட் வந்துட்டு போனாலும் அதுக்குள்ளே இருக்க டீட்டெயிலிங் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அவளோட சூட் கேஸை திறக்கிறப்ப அதில் வந்து அவள் கையால் வரைஞ்ச ஒரு சின்ன டிராயிங் மாதிரி இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா அம்மா அப்பா நான் அப்படிங்கிற மாதிரி அவள் ஃபேமிலியை பற்றி வரைஞ்சி வச்சுருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு டீட்டெயிலிங் பண்ணியிருப்பாங்க. டில்லி வந்து ஒரு ஆயுள் தண்டனை கைதியாகவும் அவர் வந்து
ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆன மாதிரி தான் அவரோட கேரக்டரை வந்து போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ரெஃபரன்ஸாக இந்த சீனில் அவரோட கையில் பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ்ட் அப்படின்னு ஒரு சீல் குத்திருக்கிற மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அந்த டில்லிங்கிற கேரக்டர் வந்து ஒரு சிவன் பக்தனாக போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. அதுக்கான ரெஃபரன்ஸை வந்து படத்தில் நிறைய சீன்ஸில் வச்சுருப்பாங்க. அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிற சீன்லேயே பார்த்தீங்கன்னா அவர் ரிலீஸ் ஆயிருந்தாலுமே வந்து தாடியோடு இருப்பார். அதுக்குமே வந்து ரீசன் வந்து ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது இல்லாமல் அவர் கழுத்தில் மாலை, நெத்தியில் விபூதி குங்குமம், இந்த மாதிரியே தான் வந்து படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவர் யூஸ் பண்ணுற மொபைலில் இருக்கிற ரிங்டோன் கூட ஒரு சிவன் சாங்காக தான் இருக்கும். ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா தீனா கிட்ட பேசிகிட்டு இருக்கப்ப உனக்கும் வந்து கடவுள் பக்தி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அது இல்லாமல் அவர் ஒரு சிவன் பாடலை பாடி வழிபடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது இல்லாமல் படம் முழுக்க வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அவர் வந்து அப்பப்போ விபூதி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி நிறைய சீன்ஸை வந்து அவங்க ரிப்பீட்டடாக காமிச்சிருப்பாங்க. கார்த்தியோட இன்ட்ரடக்ஷனே அவரோட காலில் இருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ இந்த சீனில் வந்து அவர் ஜீப்பில் இருந்து கீழே இறங்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே இந்த சீனில் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து அந்த பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கப்ப அவர் பக்கத்தில் வந்து அவர் கழட்டி போட்ட அந்த செருப்பை வந்து கிடக்கிற மாதிரி பர்ஃபெக்டாக வந்து டீட்டெயிலிங் பண்ணியிருப்பாங்க. இந்த சீனில் டில்லி வந்து அந்த பிரியாணி குண்டான திறக்கிறப்ப அந்த பிரியாணி வந்து நல்லா சூடாக ஆவி பறக்க இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே இந்த சீனில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபுல் பிரியாணி ஃபுல்லாக சாப்பிட்டதுக்கப்புறம் சூடாக சாப்பிட்டதுக்கப்புறம் அவர் முகம் ஃபுல்லாக வேர்த்து போயிருக்கிற மாதிரி வந்து டீட்டெயிலிங் ஒர்க் வந்து பர்ஃபெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த சீனில் பிஜாய் கூகுள் மேப்பை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப நம்ம வந்து துவக்குடியில் இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலில் தான் அந்த போலீஸ்காரங்க எல்லாத்தையும் வந்து சேஃப்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அதுக்கேற்ற மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலில் காட்டுறப்ப பேக்ரவுண்டில் இருக்க இந்த ஒரு போஸ்டரில் பார்த்தீங்கன்னா துவாக்குடி அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸ் வந்து பயங்கர பர்ஃபெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. படம் வந்து எந்த வருஷத்தில் நடக்குது அப்படின்னு தெளிவாக எங்கேயும் சொல்லலை அப்படின்னாலும் இந்த சீனில் தீனா பேசிகிட்டு இருக்கப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா 2009 அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் வச்சுருப்பாங்க. ஸோ அதை வச்சு கால்குலேட் பண்ணுறப்ப 2019 தான் கதை நடக்குது அப்படிங்கிற மாதிரி கெஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் தலைவர் படமும் தலைப்படமும் ஒன்றா ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சீனில் அந்த டாக்டர் பேசிகிட்டு இருக்கப்ப பின்னாடி இருக்கிற அந்த கேலண்டரில் பார்த்தீங்கனாலும் 2019 அப்படின்னு தான் இருக்கும். ஸோ கதை வந்து 2019 தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய டீட்டெயிலிங் வச்சுருப்பாங்க, இன்டைரக்ட் டீட்டெயிலிங். ஸோ அவங்க லாரியில் போயிட்டுருக்கப்ப இந்த ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா வண்ணாடு மூங்கில் தோப்பு தங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்டு இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா அந்த வில்லனுங்க ஃபஸ்ட் டைம் அட்டாக் பண்ணுறப்ப அந்த மூங்கிலை வச்சு தான் அட்டாக் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க ட்ராவல் பண்ணுற ஃபாரஸ்ட்டுமே வந்து ஒரு மூங்கில் ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம எல்லாருமே நோட் பண்ண ஒரு விஷயமா தான் இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு அட்டாக் நடந்ததுக்கப்புறம் அந்த போர்டில் இருக்கிற காமாட்சிங்கிற பேரில் காமா உடஞ்சி சீ கேட்டரிங்கிற மாதிரி இருக்கும். அந்த காமா அப்படிங்கிற அந்த நேமை படத்தில் பின்னாடி வர நிறைய சீன்ஸில் பார்த்திங்கன்னா மிஸ் ஆகாமல் லாரியோட ஃப்ரண்ட்டில் வந்து ப்ளேஸ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அடுத்து இந்த சீனில் பிஜய் தவிர மீதி இருக்க இந்த ரெண்டு கேரக்டரும் பார்த்திங்கன்னா அந்த கேட்டரிங் சர்வீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபெக்டாக அவங்க போட்டிருக்க டிஷர்ட்டில் அவங்க கம்பெனி நேம் அதாவது காமாட்சி கேட்டரிங் சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரி பிரிண்டட் டிஷர்ட் போட்டிருக்க மாதிரி பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணியிருப்பாங்க. படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிற அந்த லாரியோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த காமாட்சி கேட்டரிங் சர்வீஸோட ஓனர் தான் இந்த லாரியோட ஓனராகவும் இருப்பார். அதாவது காமாட்சி கேரக்டரில் வர தீனா. அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா லாரியோட நேம் வந்து காமாட்சி கேட்டரிங் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி லாரியோட சைடில் கீழே பாட்டமில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேசிஎஸ் அதாவது காமாட்சி கேட்டரிங் சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரி பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணியிருப்பாங்க. விஜய் வந்து டெல்லியை அந்த லாரி டிரைவ் பண்ண சொன்னதுக்கப்புறம் டெல்லி போய் பக்கத்தில் கிடக்கிற ஒரு செங்கல் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. யூஸ்வலி லாரி டிரைவர்ஸ் எல்லாருமே ஒரு செங்கலோ இல்லை ஏதோ ஒரு கல்லோ வந்து அவங்க காலுக்கு வந்து சப்போர்ட்டுக்காக கொண்டு வந்து வைக்கிறது வந்து வழக்கமான விஷயம். அதை கூட வந்து இதில் பர்ஃபெக்டாக காமிச்சிருப்பாங்க. படத்தில் ஒரு சீன் பார்த்தீங்கன்னா அந்த காமாட்சி கேரக்டரில் வர தீனா வந்து நெல்லையப்ப சாமி மேலே சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் வரும். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த லாரியோட டாப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக நெல்லையப்ப சாமி துணை அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க. அது இல்லாமல் இவர் வந்து கேட்டரிங் நடத்துறதுக்கு ரெஃபரன்ஸாக அன்னம் காமாட்சி அப்படிங்கிற மாதிரி கூட லாரியில் எழுதியிருக்கிற மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுருப்பாங்க. ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து ஃபோன் பேசுகிறப்ப தான் கரெக்டாக வில்லனுக்கு அட்டாக் பண்ணுறப்ப அவரோட மொபைல் வந்து கீழே விழுந்துடும். பின்னாடி வேற ஒரு சீனில் அவர் வந்து ஆக்சிலேட்டர் வேகமாக ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் முன்னாடி சீனில் போட்ட ஃபோன் வந்து கீழே கிடக்கிற மாதிரி வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹாஸ்டல் வாட்ச்மேன் வந்து டில்லிக்கிட்ட அவரோட பொண்ணோட ஃபோட்டோவை நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி லேண்ட்லைன் ஃபோனில் பேசிகிட்டு இருப்பாரு. ஸோ அவர்கிட்ட வாட்ஸ்அப் மொபைல் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ரெஃபரன்ஸாக அவர் பாக்கெட்டில் வந்து ஒரு கேமரா மொபைல் இருக்கிற மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த வாட்ச்மேன் ஃபோட்டோ அனுப்புனதுக்கப்புறம் டில்லி வந்து அது ஏன் டவுன்லோட் ஆக மாட்டேங்குதுன்னு காமாட்சியை பார்க்க சொல்லுவார். அப்போ வந்து காமாட்சி ஒரு சீன் ஒரு டைலாக் சொல்லுவார்,
இந்த மாதிரி மேலே ஈன்னு வந்துட்டாலே இதான் பிரச்சனை, அதாவது இந்த 2G சிம்பிள் வந்துட்டால் அதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ இன்னொரு சீனில் அந்த மொபைல் வந்து ஜஸ்ட் ஒரு செகண்ட் வந்து க்ளோஸ்அப் ஷாட் வச்சுருப்பாங்க. அப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஈங்கிற மாதிரியும் நெட்ஒர்க் வந்து சுத்தமாக இல்லாத மாதிரியும் பயங்கர டீட்டெயிலாக வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. டில்லியோட பொண்ணு அமுதா வந்து பெரம்பலூரில் இருக்க ஒரு ஆர்ஃபனேஜில் தான் தங்கியிருக்க மாதிரி ஸ்டார்டிங்லேயே காமிச்சிருப்பாங்க. நடுவில் அமுதா டில்லிக்கு கால் பண்ணுற மாதிரி வர சீனில் டில்லியோட மொபைலுக்கு ஒரு க்ளோஸ்அப் ஷாட் இருக்கும். அப்போ அதில் டிஸ்பிளே ஆகிற நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேண்ட்லைன் நம்பராகவும், அந்த லேண்ட்லைன் நம்பரோட எஸ்டிடி கோடு எந்த ஊரோட எஸ்டிடி கோடுன்னு செக் பண்ணி பார்க்குறப்ப அது பெரம்பலூரோட எஸ்டிடி கோடுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக அவர் எந்த கேரக்டர் வந்து கழுத்தில் ஒரு முருகன் டாலர் போட்டிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. பின்னாடி வந்து வில்லன்க இவரை வந்து கழுத்து அறுத்ததுக்கப்புறம் கரெக்டாக அந்த டாலர் வந்து கீழே விழுகிற மாதிரி டீட்டெயிலிங் அவருக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்ணிக்கை வரைக்கும் கார்த்தியோட கையில் வந்து கஃப் இருக்க மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸில் தான் வந்து அந்த கஃபை வந்து விஜய் ரிலீஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த கஃபை வச்சு நிறையா அவர் ஃபைட் பண்ணியிருக்கிறதுனால அவர் கையில் வந்து ஒரு சின்ன காயம் இருக்கிற மாதிரி அது ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக வந்து ரியாலிட்டி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் இன்னும் பல வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.